இன்னைக்கு நம்ம கொக்கு மீன் குழம்பு பார்க்க போறோம். மாங்காவும் கொக்கு மீனும் போட்டு மீன் குழம்பு வைக்க போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயும் செய்யற மாதிரி நான் முதல்ல மீனை பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை வீணாக்காம அந்த எண்ணெயிலேயே தான் குழம்பு வைக்க போறேன். அதுக்கு தான் எண்ணெய் ஊத்திருக்கேன். மீனில் உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள்தூள்லாம் போட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்சு எண்ணெயில் பொரித்து போடும் போது குழம்பு நல்லாயிருக்கும். என் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி பொரிச்சுட்டு குழம்பு வைக்க போகிறேன். நான் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மீனை பொரிச்சாச்சு. இப்போ குழம்ப தாளிக்கலாம். இப்போ நம்ம மீன் பொரிச்சிட்ட எண்ணெயை ஊற்றிக்கலாம். மீனை பொரிச்சுட்டு அந்த எண்ணெயிலே குழம்பு வச்சு பாருங்கள், அந்த குழம்பு தனி ருசியாக இருக்கும். கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம், ஜீரகம் வெந்தயம் போடுறேன், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், மிளகு ஒரு 10 போட்டுக்கலாம், பூண்டு ஒரு 10 பல் தட்டி வச்சுருக்கேன், ஒன்றும் பாதியமாக, சின்ன வெங்காயம் ஒரு 20 நம்பர் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் 2 கீனி போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், ரெண்டு தக்காளி நல்லா கட் பண்ணிட்டு கையில கசக்கி வச்சிருக்கேன். புளி தண்ணியிலேயே குழம்பு மிளகாய் தூளை போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், இப்போ இந்த புளி தண்ணியிலேயே மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷம் மாங்காய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற மீனை போட்டுடலாம். நம்மளோட சுவையான கொக்கு மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.